இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் அருமையான விளக்கங்கள் கொடுத்த திருமதி எம்னா பார்க்கின்ற அவர்களுக்கு நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம நிகழ்ச்சி தொடங்கி அதுக்கப்புறம் இடையில வந்த அன்பர்களுக்காக மீண்டும் ஒரு சிறிய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணிக்கு நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். புதுசாக வந்தவங்களுக்காக திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ளீஸ் உங்களுடைய மொபைல் வந்து ஒன்று சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா சைலண்ட் மோடில் போட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது காந்த தத்துவம் தான், ஜீவகாந்தம், அப்புறம் வந்து வான்காந்தம், அதை பற்றிலாம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா தெரியும். மகரிஷியும் ஒரு ஹோமியோ மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாருக்காவது ஒரு ஜுரம் நிற்குது, உடம்பு சரியில்லை, தொடர்ந்து என்ன ஜுரம்னு தெரியல அப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்களாம், ரஸ்டாஸ் 200 ஆர்டிகா 200 தொடர்ந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எந்த வகையான ஜுரமாக இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகரிஷிய ஹோமியோ மருந்துகள் நம்ம அன்பர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு ஹோமியோ டாக்டர், எல்லா வகையான மருத்துவ முறைகளும் செய்து பார்த்துருக்காங்க. அப்படி மகரிஷி அவங்க கிட்ட இருந்து அதுக்கு பிறகு இப்போ சாருடைய அப்பா, அந்த மாதிரி மூத்த மனவாளிகளை பேராசிரியர்கள் அவர்கள் கையில் ஹோமியோபதி இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக இன்று 3rd தலைமுறையாகி நம்ம சார் கையில் வந்திருக்கு அப்படின்னா, மகரிஷியுடைய வாழ்த்துக்கள், எண்ணங்கள், அந்த எண்ணத்தினுடைய திரிவு தான் இன்னைக்கு மன்றத்து அன்பர்களுக்கு ஹோமியோபதி சென்று அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு இவங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் காட்டுறாங்க, இந்த விஷயம் செய்கிறாங்க, இந்த மாதிரி வகுப்புகள் நடத்துகிறாங்கன்னா அது வந்து ஒரு வியாபாரம் நபருக்கு போவோம், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரணும்ன்றது கிடையவே கிடையாது. இது வந்து மனத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு தொண்டு மனப்பான்மையில் எப்படி ஒரு தவம் நடத்துகிறாங்களோ, எப்படி ஒரு சேவைகள் செய்கிறாங்களோ, அதே மாதிரி மன்றத்து அன்பர்கள் வரலாறு சொல்வார், நீதிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், அதுதான் நம்ம பார்த்துருப்போம் முதல்வரி. அடுத்து, நீதிய பிரியா வருந்துகின்றோ என் நேர்வுகள் கண்டு உலம் குடித்தேன், ஈடின் மாணிகளாய் இறைகளாய் நெஞ்சலைந்தவர் தமை கண்டே இழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போவோம். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பு தான் அதிகமாக அருளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அன்பினுடைய நெக்ஸ்ட் லெவல் தான் அருள். அப்போ மகிழ்ச்சி நினைக்கிறது என்ன, நம்ம உலகத்தின் வகை வழியிலையும் நம்ம நல்லா இருக்கணும், உடல் வழியிலையும் நல்லா இருக்கணும், மனவளத்தில் மனவளக்கலை தான் நம்மளுடைய நம்ம இதுக்கு பேரு. அதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மருத்துவம் தான் ஹோமியோபதி மருத்துவம். அது மற்றவர்களுக்கு நம்ம மன்றத்தை சார்ந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறத விட நம்ம மன்றத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க, தவம் பண்ணுவீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பயோ மேக்னடிசம் என்னன்னு தெரியும், வானந்தம்னா என்னன்னு தெரியும். நீங்க அதை பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கிறது. நீங்க மருந்து சாப்பிடும் போதே இப்போ நம்ம சேரோ மற்றவர்களும் மருந்து கொடுத்தாங்கன்னு நினைக்காம மகரிஷி கொடுத்தாரு இந்த மருந்து அப்படின்னு நினைச்சு வாயில் கொடுப்பாங்க, அதோட எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும், ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, மகரிஷி அவர்கள் ஹோமியோபதியின் சிறப்புகள் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த காலத்திலேயே நிறைய சிறப்பு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. ஹோமியோபதி மருத்துவம்னா என்ன, மாற்று மருத்துவத்தில் நிறைய அவங்க ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. அதுல த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சது அதுல சிறப்பானதான் மகரிஷி கருதந்த அவங்களுடைய சிந்தனை வாயிலாக இருக்கு, அவங்களுடைய எழுத்துக்கள் வாயிலாக இருக்கு. ஹோமியோபதி மருந்து எப்படி சிறப்பானது, அதனுடைய மேன்மைகள் என்னென்ன, அதனுடைய பெருமைகள் என்னென்ன அப்படின்றதுலாம் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நாளிதழ்களே வெளியே வந்துச்சான். இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நம்ம மக்கள் மகரிஷியினுடைய அந்த கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மகரிஷி அவர்கள் ஹோமியோபதி சிறப்புகள் குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்றதே ஒரு புத்தகமாக நம்ம போட்டிருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து வெறும் 10 ரூபாய் தான். மகரிஷியுடைய அவதார் அவங்க ஹோமியோபதி பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதை எடுத்து நம்ம தனியாக புத்தகமாக போட்டிருக்கோம். இது 10 ரூபீஸ் தான். இது வேணும்னு இங்கே நாங்கள் வச்சிருக்கோம், வாங்கிக்கலாம். ஒன்று, ரெண்டாவது இப்போ சொன்னாங்க, நோய் நாடி நோய் உடல் நாடி அதை தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்வார். நோய் நோய் வந்து எதனால் ஏற்படுகிறது, என்ன காரணம், அதற்கான மூல காரணம் என்ன, அதை தீர்க்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றது தான். அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே என்ன ஆகிடும், நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோய்க்கான காரணங்கள், அதை அறியாமை தான் நோய், அவங்க அறிவு வந்துச்சுன்னா நோய் போயிடும். எப்படி வந்து அறியாமைனா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, மனதில் இருக்கக்கூடிய அறியாமை. அதை நூல் பற்றி சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, மனக்கோட்டம் அழிக்கும் நூல் போல அப்படின்வாங்க. இதை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன், ஒரு ஒரு ஆசாரி வந்து ஒரு மரத்தை வந்து சரி பண்ணி ஒரு டேபிள் செய்யறாரு,
பார்த்து அவனுடைய கோட்டத்தை அவனுடைய குற்றம் குறைகளை அகற்றுவார். அதனால் நல்ல மேசைகளாகவும் நல்ல நாற்காலிகளாகவும் நல்ல பொருட்களாக கிடைக்கும். அதே மாதிரி மனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை அகற்றுவது தான் நூல் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த நூலாக தொகுத்தது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன்ல எந்தெந்த மெடிசன்லாம் சிறப்பான அந்த மருந்து மருந்து கூட்டு கலவைகள் என்னென்ன மெடிசன் என்னென்ன வேலைகள் செய்யும். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆர்சிடி உற்பத்தி சாப்பிட்றாங்க இல்லையா, வெட்டி கூல்டி அந்த மாதிரி நம்ம உடல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வகையான காம்பினேஷன் நம்மளே கொடுக்கணும். இதை பக்கத்துல டிசி ஏன் அப்படின்னா சாம்பர் திருமேனி அப்படின்றது பக்கத்துல நம்மளே டி நம்ம பிராண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு நீங்களே மருத்துவர் அப்படின்ற அடிப்படையில நான் உங்களுக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம் அவ்வளவுதான். நமக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, அந்த புத்தகங்களை வாங்கி நீங்களா படிச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு நீங்க மருத்துவர் ஆயிடும், வீட்டுக்கு வீட்டுக்கு நீங்க டாக்டர் ஆயிடும், நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நாம போய் டாக்டர் கிட்ட நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டுதான் டாக்டர் மருத்துவம் பார்ப்பேன். ஆனா நீங்களே வீட்டுக்கு ஒரு மருத்துவராக இருந்து நீங்க உங்களுக்கு தான் உங்க குழந்தைய பத்தி நல்லா தெரியும், உங்க உடம்பு பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், உங்க கூட இருக்கிறவங்க பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க அந்த மெடிசன் எடுத்து கொடுக்கும்போது அதனுடைய வந்து ஒர்க்கிங் லெவலே வேற, ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு மிராக்கில் ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொல்றது 1% தான், நீங்க பயன்படுத்தி பாருங்க 99% உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீடு எடுத்து விட்டு கொடுத்தாலும் வேலை செய்யும். நீங்க ஒரு ஆத்மாக்கமா வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். மருந்தை காட்டிலும் உங்களுடைய எண்ணமே அங்க போய் வேலை செஞ்சிடும். ஒண்ணு, ரெண்டாவது நம்ம கிட்ட என்னென்ன வகையான மெடிசன்ஸ் இருக்கு, அது என்னென்ன வேலைகள் செய்யும், என்னென்ன காம்பினேஷன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த மருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டீ மெடிசன்ஸ். மருத்துவ மேதை கணக்கு திருப்பேணி ஐயா அவர்களது மருத்துவ நாங்கள் போடுற காம்பினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது. இப்போ எங்கள் பெரும்பாலான இந்த மருத்துவம் பயிலுறவர்களுக்கு தான் தெரியும் நம்ம குடும்பங்களில் என்னென்ன சிக்னல்கள் இருக்கோ, யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கு எல்லாத்துக்கும் மெடிசன்ஸ் வந்து போச்சு. உதாரணத்துக்கு சார் வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன அந்த எஸ்டி அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் ஏ டு இசட் நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியோ பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எந்த பிரச்சனை போட்டுங்க அந்த பிரச்சனையெல்லாம் தீக்குமா அப்படின்னு கேட்டா எஸ் தீக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீக்கும். எஸ்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் எஸ் ஒல்லி அடிக்கக்கூடிய அருமையான மருந்து. அதில் ஃபிளவர் மெடிசன்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. காலையில நிறைய நண்பர்கள் கொடுத்த எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டிலாம் பயன்படுத்துகிறோம். காலையில் எழுந்த உடனே தண்ணி பாட்டில் நான் சேர்த்து ஒரே காலையில் நான் தான் தண்ணி குடிச்சு இருப்பேன் வீட்டில். எதுக்காக எஸ்டி பார்க்காம போடணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஒரு 4 சொட்டு. நாலு வருஷமும் எங்கேயோ வெளியில் போகிறோம் வேலைக்கு போகிறோம் அதில் ஒரு 4 சொட்டு. குடும்பத்தில் பயன்படுது வீட்டில் குடிக்கிறோம் அதில் 4 சொட்டு. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அதில் 4 சொட்டு. குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே அதில் வராது. உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது, உலகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது, எந்த ப்ராப்ளமுமே வராது. ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு அதில் இருக்கிறது. இப்போ நாங்கள் சார் கிட்ட பேசும்போது சார் ஒரு ஃபேமிலினா இந்தந்த மாதிரி ப்ராப்ளம், குழந்தைங்கன்னா இந்தந்த மாதிரி ப்ராப்ளம், வயசாக இருந்த ப்ராப்ளம் சார் அதுக்கு என்ன எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஒரு மரத்தை நான் போட்டுக்கிறேன். நாங்கள் ஒரு ஒரு நாள் போகிறோம் சார் வாங்கி போயிருக்கோம் பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு மருந்து தேவைப்படும் சார் அது நல்லா இருக்கும் சார் எல்லாருக்கும் அப்படின்னோடனே பேசுகிறத கேட்டுட்டே அப்படியே நான் நேராக வந்து போட்டேன் எஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அது குறிப்பாக பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களுக்கு, வயசானவங்களுக்கு அவங்களாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. இது வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தவங்க. நீங்கள் பிரச்சனை எது என்ன எதுன்னு வெளியில் யாரும் சொல்ல தேவையில்ல. நீங்களும் மனசுக்குள்ளே நினைச்சிங்க எஸ்டி மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாதம் டெய்லி காலையில் காலையில் பிரச்சனை தெரியல ஒரு 4 சொட்டு இல்லை ஒரு 5 சொட்டு டெய்லியும் கூட முடிச்சு பாருங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது தானா சரியாயிருது. பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் உடம்பு நாங்க வெயில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க ரொம்ப சூடான உடம்பா இருக்கும் அவங்களாம் கூல்டி. நர்வ் ப்ராப்ளம் நர்வ் டீ தூக்கம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாயிடும். அப்ப அந்த மாதிரியான அந்த டீ பயோ காம்பினேஷன் மெடிசன்ஸ் நீங்க பயன்படுத்தும் போது அதிகபட்சம் 3-4 உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளவுதான் 3 டேஸ். அதனால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம தெரிஞ்சுதான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செய்யப்பட்டதா இந்த மெடிசன்ஸ்லாம். இது வந்து 35 ரூபீஸ் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கி படிங்க. படித்து பார்த்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்குமோ எது தேவைப்படுமோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு அப்பம்பரத்தில் வாங்கி கொடுங்க நல்லது வாழ்வுடன். இது எல்லாத்துக்கும் மேலே சார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 3-4 ஆண்டுகளாக இந்த மாதிரி மன்றங்களில் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை யார் பெற்ற இன்போ பெருமை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். பழங்கால ஊர்களே சொல்லுவாங்க
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம படிச்சோம் கேட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கால் கூற்றளவு பற்றியும் ஆகும். தொழிலாளர்கள் நூறுபா சொல்லுது, நீங்க என்னதான் நம்ம படிச்சாலும் ஞாபகம் வச்சுட்டாலும் அந்த 1% கால் பர்சன்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வீதை அவரோடு பயில் வகையை உருட்டால் ஒன்றுலாம் சொல்லிட்டே போவாங்க. அந்த மாதிரி நம்ம கூடயே சேர்ந்து படிக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்தா அது 100% ஞாபகம் இருக்கும். நாம் அவங்க கூட பகிர்ந்து பேசி கலந்துரையாடினா 100% ஞாபகம் இருக்கும். நாம் திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சார் வந்து அவங்கள திருப்பி ஞாபகம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருந்தாலும் நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும். தான் பெற்ற கருத்துக்கள் அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சேரணும் என்ற வகையில் மன்றங்களில் தொடர்ச்சியாக இலவச வகுப்புகள் வைத்து நாங்களாம் சும்மா அப்போ அந்த மன்றங்கள் இப்போ நீங்கள் வந்த மாதிரி சும்மா போனோம் மன்றத்துக்கு தவத்தை எடுத்துக்காக போனோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊர்காரம் காரணம் உட்காந்து இருக்கும்போதே உங்களுக்கு காஃபி உங்களுக்கு வந்து சிறந்த பொருட்கள் பழம் பொருள் எல்லாம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அதில் வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது யார் அந்த மாதிரி நல்ல ஒரு காஃபி போட்டு கொடுத்து எல்லாமே பிஸ்கெட் கொடுத்து எங்களை மகன்களை உட்கார வச்சு சும்மா சொல்லி கொடுத்தாரு சும்மா சொல்லி கொடுத்தாரு. அப்போ நாங்கள் அதை கற்றுக்கணும் நாங்கள் என்ன பண்ண மாதிரி அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். அப்போ யாருக்கிட்ட வந்துச்சு நான் சொன்னேன் மகேஷ்கிட்டேருந்து அது வந்துச்சு. அவங்க நல்ல ஆளுநர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நம் மன்ற நண்பர்கள் எல்லாருக்கும் அது சென்று சேரணும் அப்படின்ற உயிரிய நோக்கத்தில் தான் இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நாம் வந்து இந்த நேரத்தில் ஒரு மனதால் ஆத்மாக்கமாக ஒரு வாழ்க்கை சொன்னோம். அதுக்கு முன்னாடி சார் வந்து அந்த மாதிரி வகுப்புகள் நடந்தாங்க இல்லையா, இப்போ நீங்கள் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் எடுத்த நோட்ஸ் அதில் பெஸ்ட்டு நோட்ஸ் அதை எடுத்து அதை திருப்பி ரிஃபைன் பண்ணி அதில் சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் சேர்த்து 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 வால்யூம் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு பகுதி பகுதியாக பிரித்து அதை சரி பண்ணி இதுக்கு பின்னாடி ஏராளமான வேலை ஏராளமானவருடைய உழைப்பு இருக்குது அவ்வளோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி விதையாய் ஹோமியோபதி அப்படின்னு ஒரு அற்புதமான நூலை அதாவது வந்து ஆசிரியரும் உங்களை மாதிரி மாணவர்களும் இணைந்து உருவாக்கியிருந்தான் இந்த விதையாய் ஹோமியோபதி புத்தகம். இது அவ்வளோ உழைப்பு அவ்வளோ இதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இது ஒன்று வாங்கினாலே கம்ப்ளீட் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு 2%, 3% தான் எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் நம்ம ஒரே நாள் நான் சொல்றது ஒரு 2-3 கால உழைப்பு அனுபவம் அவனுடைய பட்டறிவு அவங்க பல நூல்கள் படிச்சிருக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து ரிஃபைன் பண்ணி புரிஞ்சு எடுத்தது தான் இந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சில சில எழுத்து பிழைகள் இருந்து செய்ய வேண்டிய காலங்கள் தோறும் பழையன கடிதலும் புதியன புகுதலும் வருவல கால வகை நான் சொல்லுவாங்க. படசு இதோட பெஸ்ட்டாக வந்துச்சா அதான் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, இந்த மெடிசன் இப்போ பெஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம பயன்படுத்துகிறோம் இதை விட பெஸ்ட்டாகவும் வந்துச்சுன்னா இதை போய் கொண்டு அதுதான் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இருக்கிறதுல இந்த பெஸ்ட் ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும். ஐசோடைன் தான் ஐசோடைன் ஹோமியோபதி மெடிசன் கிடையாது, ஆயுர்வேத மெடிசன் இருந்தாலும் கண்ணுனா ஐசோடைன் தான். அதுதான் அவ்வளோ அழகாக பேசுவோம், அதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற நோக்கில் தான் அந்த ஐசோடைன் மெடிசன் காரணம். ஹோமியோபதினா எது எந்த வகை அதுதான் மாற்று மருத்துவம் சொல்கிறோம் நம்ம மருத்துவ பேரு. நாங்கள் ஒன்றை மட்டும் முடிச்சது கிடையாது, எந்த மருத்துவ முறைகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இந்த பெஸ்ட் என்னன்றதை பார்த்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் விதையாய் ஹோமியோபதி புத்தகம். இதில் உங்களுக்கு எல்லா விஷயங்கள் எல்லா கேள்விகள் உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ நீங்கள் நினச்சி பார்க்காத கேள்விகள் அதுக்கான பதில்கள் எல்லாம் கூட இருக்கும். நீங்கள் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 350 அப்படின்னு சும்மா போட்டுருப்போம்னாக்கா அதனால் அதுக்கு 500 சும்மா வாங்கலாம் தப்பு இல்லை. ஆனால் இதை உங்களுக்கு வெறும் 150 கொடுக்குறாங்க, நீங்கள் ஆஃபராக தராங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம இதை வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் புதுசாக ஹோமியோபதிக்காரையா நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நான் பெரும்பான்மையாக அந்த புக்கு வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி கால் புத்தாக இருந்தாலும் சரி சரி எனக்காவது ஒரு நாள் படித்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு இந்த புக்கு இருந்தால் வாங்கி நான் பசங்க போடுறேன். உண்மை அவங்க ஒரு அறிமுகம் கிடைக்கிறோம் அவங்க படித்து பார்ப்பாங்க சரி தெரியல நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு நாள் படித்து போகிறேன் தான் நம்ம கேட்பாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி நீங்கள் இந்த புத்தகத்தை உங்களுக்கு என்ன பண்ணலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அவ்வளோ வந்து ரொம்ப உயர்வான உன்னதமான ஒரு புத்தகம். இதையும் வாங்கி நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வாட்டோடமுடன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அடுத்த செஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி வாட்டோம் ஓகே நம்ம இன்னைக்கு கெஸ்டாக போட்டுருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எம்எல்ஏ மாட்டு மருத்துவ ஆர்வலர்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு நல்ல மாட்டு மருத்துவ ஆர்வலர் என்கிற காரணத்தால் அவர் கண்டிப்பாக சொல்கிறார்.
அவர் வந்து ஜஸ்ட் ஈவினிங் ஒர்க் பண்ணவங்க இருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன கொடுத்துருக்க கேள்விகள் கொஞ்சம் இருக்காங்க இல்லை இன்னும் நீங்கள் கேட்கறது ஒன்றா ஒரு மணி வரைக்கும் நம்ம பொறுமையாக பேசுவோம். அதனால் ஜஸ்ட் அவருக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம மன்றத்து முறைப்படி அவரையும் வாழ்ப்போம் சரிங்களா. அந்த நம்மளோட நல்ல அழுத்தமான வாழ்த்துக்கள் சில நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு கூண்டு கொள்ள கூட இருக்கலாம். அதனால் எல்லாரும் வாய் விட்டு அவரை வாழ்த்து சொல்ல சொல்லும்போது நல்ல வாய் விட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துவோம். ஏதாவது நல்லது நடக்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு தூண்டுகோலாக நம்மளோட வாழ்த்து அமையலாம் செய்வோம்னு நினைக்கிறேன். எப்படி வாய் விட்டு சரிங்களா ஓகே. கைத்தட்டல் என்கிறது நம்ம மனத்தில் வேணாமே நடுவில் கூட இப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கைத்தட்டல்தான் வந்தது. இந்த கைத்தட்டல் இல்லாமல் அந்த கைத்தட்டலுக்கு பதில் நல்ல வாழ்வோட வந்தது சத்தமாக சொன்னால் அதுதான் கைத்தட்டல் ஓகே. இப்போ அந்த மூணு பேர் இருக்கீங்களே எல்லாம் பக்கத்துலேயே இருக்கீங்களா ஏன்னா அவர் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க அவங்களோட டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பக்கத்துலேயே இருங்க கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க வந்து டக்குன்னு அவரோட பகுதியை முடிச்சுட்டு அவரை அனுப்பிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்கள் கேள்விகளை எழுதி கொடுக்கலாம் போய் வாங்கிட்ட கேள்விகள் தான் ப்ளஸ் கேள்விகள் இப்போ கேட்கறதாலும் நான் காதில் வாங்கி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக பதில் சொல்லலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா எனி க்வெஸ்சன்ஸ் ஆ சொல்லுங்க. இந்த பாதத்துலையா பாதத்துலையா சத்தமா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் காது கேட்காது.